நான் இப்ப ஆதிமுக எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன், பெருசா எல்லாமே இப்ப ரொம்ப எழுச்சியா செயல்பட்டு இருக்கிற மாதிரி தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்களதான் நாளா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இவரை எப்படி காலி பண்ணுது, அவரை எப்படி காலி பண்ணுது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். எங்களுடைய பணி, எங்களுடைய இலக்கு வந்து வெற்றி அடைவது. இப்ப ஓபிசி இவரு தினகரனும் இல்லை, இப்ப எடப்பாடி மட்டும்தான் சிங்களா நிக்கிறாரு. இப்ப ஒரே அணியா தானே இருக்குது? இல்லையே, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆயிரத்திட்டு குளறுபடி இருந்துகிட்டு தானே இருக்கும். இவங்க அவங்களை ஏத்துக்கல, இவங்க ஏத்துக்கல. அவங்கள போட்டிட்டு இருந்தாங்கன்னா வாக்குகள் பிரிவு சொல்லலாம். அவங்க எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப எல்லாமே இப்போவாது சிறுபான்மையின மக்களுக்கு தெரியணும் இவங்களுடைய நாடகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரிஞ்சு வச்சா அவங்களுக்கு நாடகம் என்னன்னு, இவங்க எல்லாம் ஒன்றுன்னு தெரிஞ்சு போச்சா? இது வரைக்கும் நடிச்சாங்கல்ல, தன்னை வளர்த்துக்கிறதுக்காண்டி முயற்சி எடுத்தாங்களே தவிர யாரும் வந்து நிலைப்பாடை வெளிப்படுத்தல. ஆனா இப்ப வெளிப்படுத்துறாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்ப வெளியே வந்துருச்சுல. ஒட்டுமொத்தமா சிறுபான்மையின மக்களுக்கு இவங்க எதிரின்றத மறைமுகமா இருந்தது, இப்போ வெளிப்படையா காமிச்சுக்கிட்டாங்க. இவங்களை இயக்கிறது பிஜேபி தான். அதுல தெரியுது இல்ல, இப்ப அவர் தானே பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி அவர் தானே பஞ்சாயத்து பண்ணி பாட்டி இருக்காரு, இவங்க வாபஸ் வச்சிருக்காரு. இதுலயும் தெரியும் நிச்சயமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. தப்பு என்ன இருக்கு? அவங்களுக்கு அவங்க வந்து போட்டு கேட்குறாங்க, வேட்பாளர் போட்டு கேட்குறாங்க, அது அவங்களோட ரைட்ஸ். அது இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வந்து கூட்டின கூட்டம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 45,000-50,000 ரூபாய் மக்களுக்கு மேலே அந்த செலவுகிற கூட்டத்தை வந்து சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், எதிர்பார்க்கல நாங்களே. நாங்கள் போட்டதே அங்கே வந்து போட்டதே ஒரு 7-8,000 இருக்கையே தான் போட்டோம். பார்த்தா ரோடு ரொம்பி, அந்த மண்டபம் ரொம்பி, வெளியே ரொம்பி, வெளியே ரொம்ப, அதுவும் நேஷனல் ஹைவே ரொம்பி, ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்களா? எழுச்சி நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ் நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. அன்றைக்கி யாரும் எவ்வளோ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? அன்றைக்கி நிற்க முடியாமல் கூட ஜனங்கள் திறனடி போச்சு. அந்த அளவுக்கு செயலூர் கூட்டத்துக்கே மக்களுடைய தன்னுடைய ஆதரவை வழியை வந்து வெளிப்படுத்தினாங்க. வாக்குகள் சேகரிக்கும் போது திமுக தான் வரணும், தளபதி தான் முதலமைச்சர் ஆகணும் சொல்லி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் இருந்ததோ, அதை விட பல மடங்கு ரியாக்ஷன் இப்ப இருக்கு. ஏன்னா நம்ம அப்போ சொன்னதும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நின்னோம். ஆனா இப்ப தேர்தல் வாக்குறுதி ஏறக்குறைய 80% மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் உயிரின மேலான தளபதி அவர்கள் முடிச்சிட்டாங்க. இன்னும் 20% தான் இருக்கு. இந்த 20% துறைநோக்கு திட்டம், அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ஆக அதையும் மிக விரைவில் முடிச்சிருவோம்.